ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நாம் ரைடு எங்கே போகிறோன்னா, ஏழைகளின் கோவா, நம்ம பாண்டிச்சேரி தாங்க. பாண்டிச்சேரியானாலே ஞாபகம் வருது நமக்கு சரக்கு, சோறு, பீச்சு. அப்படி பீச்சில் நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போது அல்ல மாதிரி எங்கள் கண்ணில் பட்டது தான் சமுத்திரா அட்வென்ச்சர்ஸோட ஸ்கூபா டைவிங்க. ஸ்கூபா டைவிங்னா நேராக நம்மளை கடலை தள்ளி விட்டுருவாங்கன்னு பார்த்தா, ஹாஃப் அன் அவர் ட்ரைனிங்கில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நமக்கெல்லாம் பரிச்சைன்னு சொன்னாவே பயந்தாங்க. எப்படியோ தண்ணியை தடவி பாஸ் பண்ணி ஒரு வழியாக கடலுக்கு போக ரெடி ஆயிட்டு. கடலுக்குள்ள போறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் பயமா தாங்க இருந்துச்சு. ஆனா கரையில் நிக்கிறாங்க கிட்ட எங்களுக்கு பயமே இல்லாத மாதிரி டாடா காமிச்சு நாங்க கிளம்பிட்டோம். போட்டும் கிளம்பிடுச்சு. நாங்களும் 96 படத்தில் வர விஜய் சேதுபதி மாதிரி கரை வந்த பிறகே பிடிக்கிது கடலைன்னு பாடிக்கிட்டு ஸ்கூபா டைவிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அங்கே நாங்கள் காலையில் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குங்கன்ட்டு ஒவ்வொருத்தவங்களாக கடலை தள்ளி விட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா விக்கெட்டும் அவுட்டுங்க. அடுத்து வர ஒரு 6 நிமிஷம் எப்படி அக்வாமேனில் அட்லாண்டிஸை பார்த்தீங்களோ, நாங்கள் பார்த்த பாண்டிச்சேரியில் இருக்க அட்லாண்டிஸை நீங்களும் பாருங்கள்.
எல்லாம் முடிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா என்னங்க வெறும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே மேலே கூப்பிட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்டா, சேட்டா நீ உள்ளே போய் 40 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாரு. ஆமாங்க, உள்ளார டைம் போனதே தெரிலங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இதை எல்லாரும் ட்ரை பண்ணியே ஆகணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கூபா டைவிங் பண்ணவங்களுக்கு அவங்க சர்டிஃபிகேட்டும் தராங்க. சமுத்ரா அட்வென்ச்சர்ஸோட ஸ்கூபா டைவிங் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அவங்களுக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே மக்களே, எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேங்க நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.